தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனைய வணக்கம் இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல் ஸோ இன்றைக்கியான வீடியோ என்ன அப்படின்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் போட்டுருக்க அந்த தலைப்பை பார்த்துட்டு தான் கண்டிப்பாக வந்து உள்ளே வந்திருப்பீங்க இந்த வீடியோ பார்க்குறதுக்கு உள்ளே வந்திருப்பீங்க உண்மை தான் நீட் தேர்வு இல்லாமல் நடத்துகிற ஒரு முக்கியமான ஒரு படிப்பு டாக்டருக்கு நிகரான ஒரு படிப்புன்னா இப்போ நான் சொல்ல போகிற படிப்பு ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த படிப்பை பற்றிய முழுமையான டீட்டெயில் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் இந்த வீடியோவை எண்டு வரைக்கும் பாருங்கள் இந்த இந்த படிப்புடைய முக்கியத்துவம் என்ன இதை படித்தா எந்த அளவுக்கு நம்ம வேலை வாய்ப்பு இருக்குது இதை படிக்கிறது நம்ம என்ன செய்யணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறோம் இந்த கோர்ஸ் டீட்டெயிலை பற்றி முழுமையாக உங்களுக்கு தெரியும் அதனால் எண்டு வரைக்கும் நீங்கள் பாருங்கள் அதுக்கப்புறம் வந்து இந்த வீடியோலேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த படிப்பை நான் எங்கே படிக்கணும் எவ்வளோ ஃபீஸு எப்படி அப்ளை பண்ணணுன்ற விஷயங்களும் இதில் நான் தொடர்ச்சியாக சொல்கிறேன் அது இரண்டாவது வீடியோவாக திரும்ப உங்களுக்கு வரும் ஸோ இந்த வீடியோவில் இன் டீட்டெயிலாக இந்த கோர்ஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் வருடம் தோறும் வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் டூ தேர்வு முடியல் வெளியானதுக்கப்புறம் நமக்கு இருக்கிற குழப்பமே வந்து என்ன படிக்கலாம் அப்படின்ற குழப்பத்தில் மாணவர்கள் இருப்பாங்க உங்கள் ரிலேட்டிவ் எல்லோரும் நீங்கள் கேட்பீங்க சித்தப்பா பெரியப்பா எல்லாரையும் கேட்டு அம்மா அப்பா கிட்ட கேட்டு அக்கா அண்ணன் எல்லார்கிட்டையும் கேட்பீங்க எந்த படிப்பை நம்ம படிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய குழப்பங்கள் மாணவர்களுக்கு பொதுவாக வந்து வர்றது உண்டு இந்திய மருத்துவத்துறையில் வந்து பார்த்திங்கன்னா ஆயுஷ் அப்படின்ற ஒரு துறை இருக்குது இந்த ஆயுஷ் அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆயுர்வேதம் யோகா இயற்கை மருத்துவம் யுனானி சித்தா மற்றும் ஹோமியோபதி ஆகியவற்றை உள்ளடக்கியது தான் வந்து இந்த ஆயுஷ் அப்படின்னு நம்ம சொல்கிறது தற்போது ஏராளமான மாணவர்களுக்கு மருத்துவ படிப்பு அப்படின்னு சொல்கிறது ஒரு கனவு லட்சியமாக இருந்துகிட்ருக்கு முதல்ல எம்பிபிஎஸ் பிடிஎஸ் உள்ளிட்ட படிப்புகள் மட்டுமே மருத்துவம் அப்படின்னு சொல்லி இருந்தது அதில் அதை படித்த தான் நம்ம டாக்டர் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க அது மிகவும் தவறு அது இல்லாமல் இந்த படிப்பை தவிர மற்றொரு டாக்டர் படிப்பு நமக்கு இருக்குது இது நான் மு இதுக்கு மேலே சொன்ன இந்த எல்லா இந்திய மருத்துவமும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாக்டருக்கு இணையான ம மருத்துவ பாடப்பிரிவு அப்படின்னு சொல்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது இந்த படிப்புகளில் ஏதன ஒன்றை நீங்கள் தேர்வு செய்யணும் அப்படி தேர்வு செஞ்சீங்கன்னா நீங்களும் ஒரு டாக்டராக வரலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா எம்பிபிஎஸ் பிடிஎஸ் ஆயுஷில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஹோமியோபதி சித்தா யுனானி இந்த மாதிரி படிப்புகள்லாம் வந்து நீட் தேர்வு அவசியம் இப்போ நான் சொல்கிற இந்த படிப்பு அதாவது என்னென்னா நேச்சுரோபதி அண்ட் யோகி சயின்ஸ் அப்படின்னு சொல்கிற இந்த படிப்பு இந்த படிப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நீட் வந்து தேவையில்லை அப்படின்றத முக்கியம் ஸோ இந்த படிப்பை பற்றி தான் உங்கள் இப்போ நான் வந்து உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஸோ இந்த பாரம்பரிய படுத்துவ ம மருத்துவ முறைகளை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட மருத்துவங்களும் பாரம்பரியமாக வந்து இதில் காப்பாற்றப்படுது அப்படின்னு சொல்லலாம் அற்புதமான மூலிகைகள் அருமையான யோகாசனங்கள் இயற்கையாக வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வைத்தே வந்து நூறு சதவீதம் பக்க விளைவில் இல்லாத ஒரு மருத்துவம் வந்து நம்மளால் கொடுக்க முடியும் இந்த பிஎன் அப்படின்னு சொல்கிற இந்த படிப்பு அதாவது பேச்சுலர் ஆஃப் நேச்சுரோபதி அண்ட் யோகி சயின்ஸ் அப்படின்னு சொல்கிற இந்த படிப்பு வெளிநாட்ட நாட்டில் இருக்கிற மா எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளை பார்த்து வியக்கும் அளவிற்கு ஒரு பாரம்பரிய மருத்துவ குணங்கள் வந்து இதில் இருக்குது யோகா மற்றும் இயற்கை மருத்துவம் அப்படின்னு சொல்கிற இந்த பிஎன் பேச்சுலர் ஆஃப் நேச்சுரோபதி அண்ட் யோகி சயின்ஸ் மெடிசன் அப்படின்னு சொல்கிறது வந்து ஐந்தரை ஆண்டுகள் படிக்கக்கூடிய ஒரு படிப்பு நான்கரை ஆண்டு நீங்கள் தேரியாக படிக்க போகிறீங்க ஒரு ஆண்டு இன்டர்ன்ஷிப் இன்டர்ன்ஷிப் வந்து இதில் இருக்கும் பயிற்சியை முடித்ததுக்கப்புறம் மருத்துவமனைகளில் வந்து நீங்கள் பயிற்சி வந்து மேற்கொள்ளணும் இந்த மருத்துவமனைகளில் மூத்த மருத்துவ அதிகாரிகள் இருந்தாங்கன்னா அவங்களுடைய ஆலோசனை பேரில் நீங்கள் மருத்துவம் பார்க்க முடியும் இந்த நான்கரை ஆண்டுகளில் எம்பிபிஎஸ் படிப்புக்கு இணையாக இருக்கும் அடிப்படை அறிவியல் அனைத்தையும் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்றாங்க குறிப்பாக நாம் சொல்லணும்னா அனோட்டமி ஃபிசியோலஜி பயோகெமிஸ்ட்ரி பாத்தாலஜி சோஷியல் மற்றும் ப்ரிவென்டிங் மெடிசன்ஸு ஃபாரன்சிக் மெடிசன்ஸ் எமர்ஜென்சி மெடிசன் மைனர் சர்ஜரி பெண்கள் மற்றும் மகப்பேறு மருத்துவம் அடிப்படை ஃபார்மா ஃபார்மாகாலஜி அதாவது பேசிக் ஃபார்மாகாலஜி இது எல்லாமே உங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்றாங்க இது எல்லாமே எம்பிபிஎஸ் டாக்டர் படிக்கிற அந்த படிப்புக்கு நிகரான படிப்பை நமக்கு கற்றுக் கொடுக்குறாங்க இவற்றோடு சேர்ந்து இயற்கை மருத்துவம் யோகா உள்ளிட்டவையும் வந்துட்டு அதற்கு உண்டான சிகிச்சை முறைகள் அனைத்துமே வந்து அறிவியல் ரீதியாக நமக்கு எந்த நோய்களுக்கு எந்தெந்த சிகிச்சை செய்யணும் அப்படின்றத குறிப்பாக நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க தேரியா நீங்கள் வந்து நாலரை வருஷம் படிக்கிறீங்க ஒரு வருடம் வந்து இன்டர்ன்ஷிப் செயல்முறை விளக்கத்தோடு டாக்டர் நிபுணனோட மேற்பார்வையில் நம்ம வந்து எடுத்துக்கொள்ளலாம் அதை நமக்கு கத்துவம் கொடுத்துட்றாங்க சரி இது எங்கே படிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் மட்டுமே ஒரு பதிமூன்றுலேருந்து பதினைந்து தனியார் கல்லூரிகள் இருக்குது இந்த யோகா மற்றும் இயற்கை மருத்துவ கல்லூரிகள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா இத்தனை காலேஜ் இருக்குது ஆனால் கவர்மெண்ட் காலேஜ் அப்படின்னு சொன்னால் சென்னையில் இருக்கிற அரும்பாக்கம் அண்ணா அரசு யோகா மற்றும் இயற்கை மருத்துவக் கல்லூரி மட்டும்தான் கவர்மெண்ட் காலேஜாக இருந்துகிட்ருக்கு இந்த கல்லூரியில் நீங்கள் சேர்ந்து படிக்கிறதுக்கு அஞ்சரை ஆண்டுகள் வந்து நீங்கள் படிப்பை வந்து கண்டிப்பாக படிச்சு ஆகணும் இதை நீங்கள் படிச்சுட்டிங்கன்னா இதிலே எம்டியும் நீங்கள் படிக்க முடியும் இந்த முதுகலை பட்ட படிப்பு இந்த எம்டினு சொல்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா எம்டி அக்கு ப்ரெஷர் அக்கு பஞ்சர் எமர்ஜென்சி மெடிசன் அப்படின்றத படிக்க முடியும் எம்டி நேச்சுரோபதி படிக்கலாம் எம்டி யோகா படிப்புகள் இருக்குது இதையும் நீங்கள் ஃபுல்லாக படித்து முடிக்கலாம் இதை முடிச்சுட்டிங்கன்னா ரிசர்ச் சென்டரில் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது இதில் ஒரு நல்ல ஒரு சாதனையும் ரிசர்ச்சில் உங்களால் செய்ய முடியும் ஆய்வுகளில் வந்து நல்ல ஒரு இதை வந்து உங்களால் ரீச் பண்ண முடியும் ஸோ இந்த மருத்துவ படிப்புகளை படித்தா தமிழகத்தில் மட்டும் இல்லாமல் நீங்கள் அதர் ஸ்டேட்லேயும் அதர் கண்ட்ரிலையுமே உங்களால் வந்து வேலை வாய்ப்பினை பெற முடியும் அப்படின்னு சொல்கிறது எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது இந்தியாவில் இல்லாமல் உலகில் இருக்கிற பல்வேறு பகுதிகளுமே இந்த படிப்புக்கு நல்ல ஒரு மவுசு வந்து கண்டிப்பாக இருக்குதுன்னு தான் நம்ம சொல்லணும் ஏராளமான மாணவர்கள் வந்து வெளிநாட்டில் பணிபுரிஞ்சு வந்துட்டு இதை படிச்சுட்டு இதற்கு வருங்காலத்தில் வாய்ப்புகள் நிறையவே இருக்குது காரணம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இப்போ இந்த கொரோனா போன்ற சுச்சுவேஷனில் இந்த மாதிரி இப்போ இந்த மாதிரி மருத்துவ முறை தான் நம்மளை காப்பாற்றிருக்குன்னு தான் நம்ம சொல்லணும் ஸோ ஆங்கில மருத்துவ சிகிச்சைகள் வந்து என்ன தான் கொடுக்கப்பட்டாலும் இந்த கொரோனா மாதிரியான ஒரு நோய்கள் வந்ததுன்னா நமக்கு உடனே கிடைக்கிறது இந்த மாதிரி மருத்துவ முறை இயற்கை மருத்துவ முறை தான் நம்மளுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்துகிட்ருக்கு அதனால் இந்த மாதிரி மருத்துவங்களை எடுத்து படிக்கிறது என்பது என்றைக்குமே வந்து சோடை போனது கிடையாது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் எந்த நோயாக இருந்தாலும் இயற்கை மூலமாக இயற்கையோடு இணைந்து இருந்தீங்கன்னா அதை நம்மளால் விரட்ட முடியும் அதற்கு ஒரு முக்கிய படிப்பு நீட் இல்லாத முக்கிய படிப்புனால் நி நிச்சயமாக வந்து இந்த பிஎன்ஒய்எஸ் பேச்சுலர் ஆஃப் நேச்சுரோபதி யோகி சயின்ஸ் அப்படின்னு சொல்கிற இந்த படிப்பை நிச்சயமாக படிக்கலாம் இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது இந்த படிப்பு எவ்வளோ ஃபீஸு கட்டணும் எங்கே அப்ளை பண்ணணும் அப்படின்றத அடுத்த விடையில் உங்களுக்கு சொல்கிறேன் கண்டினியூவாக வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்